Rejoice Ministries. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு, அதை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன் 5ஆம் வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையும், பொறுமையோடே தேவபக்தியும், தேவபக்தியோடே சகோதர ஸ்நேகத்தையும், சகோதர ஸ்நேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் தேவனுடைய திவ்ய சுவாபங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 8 காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருப்போம். இப்போ ஒன்றுன்னா பார்ப்போம். நம்ம அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும், விசுவாசத்தோடன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். விசுவாசத்துக்கு நம்ம ஒரு அடையாளமாக யாரை நினைக்கலான்னா, பைபிள் கேரக்டர்ஸில் ஆபிரகாம். 75 வயது இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ் என்னென்னா, உன்னுடைய சந்ததியை நான் வந்து கோடிக்கணக்கில் 1000 கோடியாக 1000000 கோடியாக மாற்றுறதுக்கு வல்லமை உள்ளவளாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். அதை 100வது வயசில் தான் அவர் வந்து அதை ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. அவருக்கு ஒரு குழந்தை 100 வயசில் பிறந்தது. இது உலகத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதமாக சொல்லப்படுறது. இதில் என்னென்னா, இந்த விசுவாசத்தின் தகப்பனாக எண்ணப்படுகிற இந்த ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல ஒரு சிறு சந்தேகம் கூட படலை. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறோம், ஒரு மாதம் ஒரு 2 மாதம் ஒரு 1 வருஷம் கழிஞ்ச பிறகு ஆண்டவரே நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஏன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து விசுவாசத்தை கிடையாது, அது அவிசுவாசத்தினால தான் அப்படி உள்ள கேள்விகள் வருது. ஆக நம்ம ரொம்ப கவனமாக ஆண்டவரிடத்துல ஏன்னு கேட்கறதுக்கு நம்ம அருகதை கிடையாது. நான் ஆண்டவர் கொடுக்குற டைம் வரும்போது நிச்சயமா கொடுப்பார். அப்ப அந்த விசுவாசம் நமக்கு குறைபடக்கூடாது. எந்த விதத்திலையும் நம்ம அவிசுவாசத்தினாலேயோ இல்லைன்னா நமக்கு வந்து டவுட் சந்தேகங்கள் வரும்பொழுதும் நமக்கு விசுவாசத்தில் குறைபட்டு போறதா நம்ம பார்க்குறோம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதோட கூட அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா, தைரியம். தைரியம் நமக்குள்ள வேணும். கட்டாயமாக கோழைகளாக இருக்கக்கூடாது. தைரியத்துக்காக நம்ம பைபிள் கேரக்டர் யாரை நினைக்கலாம்னா, தாவீது. அவர் ஒரு சின்ன பையனாக இருக்கும் பொழுது கோலியாத்துன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ராட்சதன் வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களே வந்து பயந்து நடுங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான உருவம் உள்ள ஒரு ஆள். அவன் வந்து சேலஞ்ச் பண்ணுறான், ஒத்தை கொத்தவான்னு சொல்லி கூப்பிட்றான். ராஜாவே பயந்துட்டு இருக்காரு. ராஜாவுடைய அந்த அத்தனை சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஆர்மியே நடுங்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சின்ன பையன், 17-18 வயசு உள்ள இந்த தாவீது எவ்வளோ தைரியம் கொண்டு ஒரு கல் எடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால நான் வர்றேன்னு சொல்லிட்டு அந்த கோலியாத்தை
கொன்னு வீழ்த்துறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு தைரியம் நமக்கு இருக்குதா, இல்லை நம்ம கோழைகளாட்டம் இருக்கமான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நல்ல காரியங்கள் நடக்கிறது இடத்துல நம்ம வந்து நிச்சயமாக அந்த காரியம் நம்மளால் நடத்தி தீரணும்னு சொல்லி சில டைமில் குடும்பங்களில் எதையான டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நம்ம சொல்லணும், தைரியமாக பேச தெரியணும். அதை கேட்குறவங்க அதுக்கப்புறம் ஓகே பண்ணுவாங்க. ஆகவே நம்ம தைரியத்தை இழக்கக்கூடாது, தைரியமாக நம்ம இருக்கணும், அது கர்த்தர் விரும்புகிறாரு. மூன்றாவதாக இந்த தைரியத்தோட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஞானத்தையும், ஞானம் நமக்கு வேணும். எத்தனையோ நேரம் பார்த்திங்களா ஞானம் இல்லாமல் பேசிட்டு அதுக்கப்புறம் ஐயோ நம்ம ஏன் இப்படி சொன்னோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அப்போ ஞானம் ரொம்ப வேணும். இதுக்கு ஏற்ற ஒரு புருஷர் யாருன்னு சொல்லி பார்த்தா சாலமோன் ராஜா. இந்த சாலமோன் ராஜா ஒரு ராஜாவாகிற தகுதி பெற்ற போது அவர் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்து எதை தெரியுமா கேட்டார், எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே, நான் இந்த ஜனங்களை எப்படி நான் வழி நடத்துறது, நான் நீதி உள்ள ஒரு நியாயம் செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக விளங்கணுமேன்னு சொல்லி ஞானத்தை தான் விரும்பி கேட்டார் ஆண்டவர். அவர் கேட்காத எல்லாத்தையும் கொடுத்தார், ரொம்ப வெல்த். அவர் வாழ்ந்த டைம்ல சில்வர், இந்த வெள்ளி எல்லாம் வந்து ரோட்ல கிடக்குமா, அவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு நிறைய வெல்த் கிடைச்சது. கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கணும், வருந்தி கேட்கணும். இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவர் நம்மகிட்ட இருக்குதான்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். நம்மக்கிட்ட சொல்லப்பட்ட அந்த விசுவாசம் இருக்குதா, இன்னும் வந்து நமக்கு தைரியம் இருக்கா, இந்த ஞானம் இருக்குதான்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. அடுத்து ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்துக்கு நம்ம எந்த கேரக்டர் நம்ம பார்க்கலான்னு சொன்னால் யோசேப்பு. யோசேப்பு ஒரு பெரிய ஆளாக ஆண்டவர் கிருபையினால் போத்திபாருடைய வீட்டில் அவர் ஒரு பெரிய மினிஸ்டர் லெவலில் இருந்தால் கூட, அந்த அவருடைய போத்திபாருடைய மனைவி தன் இடத்துல வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்ட போது, ஐயோ இது பெரிய பாவம், இது ஆண்டவருக்கும் உங்கள் கணவருக்கும் விரோதமாக நான் நிற்க மாட்டேன்ட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போகிறத பார்க்குறோம். அப்போ இச்சை அடக்கம் நமக்கு எவ்வளோ தேவையாக இருக்குது, அது ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு உறவு வச்சுக்கிட்டாலும் அது ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு உறவாக இருக்கவே இருக்காது. இன்னைக்கு ஃபோன் மூலமாக பெண்கள் நிறையா பேர் விழுந்து போயிருக்காங்க, நிறையா பேர் அதுக்கப்புறம் கண்ணீரோட சொல்கிறாங்க, என்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து, இப்படி வழி மாறி போயிட்டோம், கணவர் இருக்கும்போதே கணவருக்கு தெரியாத உறவை வச்சுக்கிட்டோம், இன்னைக்கு எல்லாம் இழந்து போய் உட்கார்ந்துருக்கோன்னு சொல்லி கண்ணீர் விடுகிற பெண்கள் என்னிடத்துல வர்றதை பார்க்குறேன். அது ரொம்ப மனதுக்கு வேதனை உள்ளதாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்ச்சியான காரியங்களை விழுந்துடக்கூடாது, அதுக்கு தான் அந்த ஞானம் தேவை இருக்குது. இச்சை அடக்கம் ரொம்ப தேவையாக இருக்குது, விசேஷமாக பெண்களுக்கு தேவையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இச்சை அடக்கத்தோட பொறுமையும், இந்த பொறுமை பாருங்கள், யோபுக்கு எவ்வளோ பொறுமை. அவர் பாருங்கள், அவ்வளோ பெரிய ஊட்ஸ் தேசத்தில் பெரிய சீமானாக வாழ்ந்தவர், 10 பிள்ளைங்க ஒரே நாளில் மரித்து போனாங்க, எல்லாம் பிசாசோடைய தந்திரத்தினால. அவருக்கு ஆடு மாடுகள் அவ்வளோ இருந்துச்சு, எல்லாம் ஒரே நாளில் மரித்து போச்சு, எல்லாம் திருடர்கள் வந்து திருடிட்டு போயிட்டாங்க, வீடு வாசல் எல்லாமே போச்சு. அவர் நடு ரோட்டில் இருந்தார். அவரால் வந்து அவர் உடம்புலையும் உச்சத்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயங்கரமான பருக்கள் வந்து சுரண்டிட்டு இருக்கிற அளவுக்கு அவர் தள்ளப்பட்டார் பிசாசோடைய தந்திரத்தினால. ஆனாலும் கூட அவர் ஒரு வாயை திறந்து ஆண்டவரை சபிக்கலை, ஆண்டவரை தவறாகவே பேசலை, அவ்வளோ பொறுமையாக இருந்தார். கடைசியில் ஆண்டவரே இறங்கி அவர் தப்பித்துக் கொள்ற வழி அவருக்கு காட்டி ரெண்டு மடங்கான ஆசீர்வாதங்களை இதே யோபுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த பொறுமை, நீடிய பொறுமைங்கிறது, இங்கிலீஷ்ல பேஷன்ஸ்ங்கிறது பொறுமை, நீடிய பொறுமைங்கிறது டாலரன்ஸ். இந்த டாலரண்டா நம்ம இருந்துட்டோம்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது என்ன செஞ்சாலும் சரி, நான் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்னு நம்ம எவ்வளவு மனசுக்குள்ள பொறுமிட்டு இருந்தா கூட வாயில வார்த்தைகளை விடாத படிக்க இருந்தோம்னா அது எப்படிப்பட்ட பொறுமை தெரியுமா? இதை பெண்கள் கையாள வேணும் கட்டாயமா. குடும்பத்தில் சண்டையாக பெண்கள் முதல்ல நின்று வாய்க்கு வந்த வார்த்தைகளை விடவே கூடாது. அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டு ஜெபிச்சாங்கன்னா அந்த பிரச்சனை அன்னைக்கே தீந்துரும். ஆனால் பெண்கள் அதிகமாக பேசுகிறனால ஆண்கள் அவங்களுடைய கையை தூக்கி அடிக்கிற லெவலுக்கு வராங்க. பெண்கள் வாயை கட்டுப்பாடாக வச்சுருந்தா ஆண்களும் அடிக்கவே மாட்டாங்க. ஆக பெண்களை தான் நான் சொல்லுவேன், அவங்க ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆக பார்த்திங்கன்னா பொறுமைக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தேவ பக்தி.
இந்த தேவ பக்தி மனுஷர்களுக்கு இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. தேவ பக்திக்கு ஏற்ற ஒரு ஆளை நம்ம தேடணும்னா பவுலப்போஸ்தலன் மாதிரி தேவ பக்தி உள்ள ஒருத்தர் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் சொன்னால், அவர் சவுலாக இருக்கும் பொழுது அவ்வளவு வந்து கொலை பண்ணார், எல்லாம் கிறிஸ்தவங்களெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போய் அவ்வளோ தூரம் சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷனாக இருந்தவர், ஆண்டவர் தொட்ட மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிட்டார். கம்ப்ளீட்டாக இயேசு தான் தெய்வம்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தார். அப்படி உள்ள அந்த தெய்வ பக்தி, அந்த ஜீல் ஃபார் காட், அவ்வளோ தூரம் ஒரு வைராக்கியம் வந்து இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு நிறையாவே இருந்தது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு வந்து பவுல் அப்போஸ்தலன் எழுதின அந்த நிருபங்கள் தான் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக இடம் பெற்றிருக்கு. அதுக்கு காரணம் அவருடைய தேவ பக்தி. அடுத்ததாக தேவ பக்தியோடைய சகோதர ஸ்நேகத்தை நம்ம வைக்கணும். சகோதர ஸ்நேகம், நம்ம வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட பிறந்திருக்கோம்ல, அதுக்கப்புறம் நமக்கு திருமணமாகி இன்னொரு குடும்பத்துக்கு போயிட்டோம். ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம அம்மா அப்பாவோட இருக்கும் பொழுது நம்மளோட இருந்தவங்களோட நம்ம எப்படி ஒரு ஸ்நேகம் வச்சுருக்கோம். அண்ணனோட இன்றைக்கி சண்டை, தம்பியோட சண்டை, அக்காவோட சண்டை, ஏன் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினதுனால அவள் வீட்டுக்கு நான் கால் எடுத்து வைக்கவே மாட்டேன்னு சொல்கிறது, இல்லைன்னா அவள் என் வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி உள்ள ஒரு காரியங்கள் எல்லாம் நிறையா சகோதர சகோதரிகள் மத்தியில் இருக்கும். அது எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறணும். ஏதோ ஒரு நேரத்தில் தெரியாமல் சொல்லிட்டேனே, மன்னிச்சிருங்க என்ன அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் சரி பண்ணணும். நம்ம குடும்பங்களில் எத்தனையோ குடும்பங்களில் வந்து விரிசல் ஆகிருக்கு, பிரச்சனைகள் உண்டாயிருக்கு. அதை சரி பண்ணலைன்னா நம்ம எப்படி தேவ பக்திக்குள்ளேயும் இச்சை அடக்கத்துக்குள்ளேயும் பொறுமைக்குள்ளேயும் இதுக்குள்ளெல்லாம் வர முடியும்? நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நிச்சயமாக கர்த்தருக்கு முன்பாக செய்யணும். மன்னிப்பு கொடுக்கவும் செய்யணும், நம்மளும் மன்னிப்பு கேட்கவும் செய்யணும். எல்லா நேரங்களையும் நம்ம எல்லாம் உத்தமமாக பேசியிருக்கோம் வச்சுருக்கோன்னு நம்ம சொல்லிக்கவே முடியாது. எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நம்ம காரணமாக இருக்கலாம். அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது நிச்சயமாக நம்மளுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. கடைசியாக சகோதர ஸ்நேகத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் பேதுரு. பேதுரு வந்து மூத்த ஒரு டிசைப்பிள், ஒரு சீஷனாக ஆண்டவர் முத பேதுருவை தான் கூப்பிடுறாரு. இந்த பேதுரு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்ஸை செஞ்சிருவார். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுவார். சொல்லும் பொழுது அப்போ தான் அவருக்கு புரியும், ஐயோ நம்ம இப்படி செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இவர் ஆண்டவராக இயேசு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி அவர் பரத்துக்கு போன பிறகு முழு பொறுப்பும் இந்த பேதுரு கையில் வந்துச்சு. இந்த பேதுருக்கு ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகள் கொடுத்தாரு. அப்போ சில நடவடிக்கைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நின்று பிரசங்கம் பண்ணார். ஃபர்ஸ்ட்டு பிரசங்கத்தில் 3000 பேர் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. எப்படிப்பட்ட பிரசங்கமாக இருக்கும்? அவர் வெறும் ஒரு ஃபிஷர்மேன், அவர் வெறும் மீன் பிடிக்கிறவராக இருந்தவர். அவருக்கு எப்படிப்பட்ட ஞானம் கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்த ரெவலேஷன்லாம் நிறைய அவருடைய மற்ற சீஷர்கள்லாம் சண்டைக்கு வந்தாங்க. எப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கூடையில் வந்து வெறும் அருவறுப்பான இந்த கரப்பாம்பூச்சி, இந்த மாதிரி உள்ள இந்த தேள், இப்படி இருக்கக்கூடிய அருவறுப்பான ஜந்துக்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கூடையை ஆண்டவர் காண்பிச்சு இதை அடித்து புசின்னு சொல்வார். அவருக்கு புரியாது, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்வார். கடைசியில் அதுக்கு என்ன அறுத்தோன்னு சொல்லி விளங்க செய்வார். அது என்னென்னா, ஆண்டவரை அறியாத ஜனங்கள், இஸ்ரவேலரை தவித்து இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் தேவனோட வார்த்தை போய் சேரணும், ஆண்டவரை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷனே ஆண்டவர் கொடுப்பார். இதை இவர் பகிர்ந்து கொண்டோடனேயே அந்த கூட்டத்தில் இருந்த மற்ற சகோதரர்கள் மத்தியில் நிறையா பிரச்சனை. இல்லை, இஸ்ரவேலருக்கு மாத்திரம்தான் தேவனை பற்றி நம்ம பகிர்ந்து கொள்ளணும், தவித்து புறஜாதிகள், அதாவது மற்ற ஜனங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சண்டைக்கெல்லாம் வந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த சகோதர ஸ்நேகத்தோட அந்த பேதுரு அருமையா அவங்கள வழி நடத்தி கொண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரரா இருக்கிறாரு. நம்ம அவரோட எவ்வளவு பட்சமா இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியாக இந்த 8வது பாயிண்டாக ஆண்டவருடைய சுவாபங்கள்ல ஒன்று அன்பு. இது அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம். 1 கொரிந்தியர் 13 முழுவதிலும் அன்பை குறித்து தான் சொல்லியிருக்கு. இயேசுனாலே அன்புன்னு அர்த்தம். இப்படி உள்ள அன்பை குறித்து இருந்த ஒரு டிசைப்பிள் யாருன்னு பார்த்தோம்னா ஜான், யோவான். எப்போ இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தாலும் அவர் பக்கத்தில் போய் உட்காந்து அவர் தலையை அவர் நெஞ்சில் தான் வச்சுருப்பார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோட இருதய துடிப்பை அறிந்த ஒரு சீஷன் சொன்னால் அது யோவான் மாத்திரம்தான். இந்த யோவான்
இயேசு கிறிஸ்துவோடைய ஒவ்வொரு உணர்வையும் அறிந்தவராக இருந்தார். அதனால தான் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை அறையும் பொழுது மற்ற சீஷர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, இவர் மாத்திரம் இருந்தார். என்னையே நீ போய் அடிச்சு கொள்ளு, என்னை பற்றி கவலை இல்லை, நான் இயேசுவை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே நின்னார். அதை பார்த்துட்டு தான் இயேசு சொல்கிறாரு அவருடைய தாயார்கிட்ட, அம்மா இனிமேல்ட்டு இந்த ஜான் தான் உங்களுக்கு மகனாக இருந்து எனக்கு பதிலாக இந்த யோவான் தான் அவங்கள பார்த்துக்குவாமான்னு சொல்லிட்டு ஒரு தாயவே இந்த மகன்கிட்ட இந்த யோவான் கிட்ட ஒப்பு கொடுக்கறத பார்க்குறோம். யோவானுக்கு கர்த்தருடைய கிருபையினால் அவருக்கு அன்பை குறித்து அவர் அறிந்து கொண்டார். தேவனுடைய அன்புனா என்னங்கிறத அறிந்து கொண்டார். பார்த்தோன்னா இத்தனை பண்புகளையும் இத்தனை சுவாபங்களும் ஆண்டவருக்கே உரியது. அதை எல்லாவற்றையும் மனுஷர்களுக்கு அவர் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாரு. 8வது வசனம் மாத்திரம் வாசிக்கிறேன். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. நீங்கள் வீணா போனவங்கன்னு யாருமே சொல்ல முடியாது, கனியற்றிருக்கிறீங்கன்னு சொல்லவே முடியாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவம் கலர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். இன்னைக்கு நம்ம கண் சொருகி போன குருடர்களாக இருக்கிறோமா இல்லைனா ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்கிறோமான்னு பார்ப்போம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமை சோதரிக்கிறோம். இன்னைக்கும் ஆண்டவரை விவரமா பார்த்த இந்த 8 சுவாபங்களும் கர்த்தர் நீங்க எங்களுக்கு கொடுங்க ராஜா. விசுவாசத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே, அந்த தைரியத்தை கொடுங்க அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இச்சை அடக்கத்தை கொடுங்க, பொறுமையை கொடுங்க சுவாமி, அன்பை கொடுங்க, சகோதர சிநேகத்தை கொடுங்க. இன்னும் இப்படி உள்ள நல்ல ஒழுக்கங்களை எங்க வாழ்க்கையில கொடுத்து நாங்க கனியுள்ளவர்களாக கனி தரும் மரமாக உமக்கென்று ஜீவிக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து காப்பாராக. ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.